கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாய் 50வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இத்தனை காலங்கள் தேவன் நம்மோடு கூட இருந்து அநேக வார்த்தைகளை, நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டி வருகிற கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய பயணம் பெரியது. இதனுடைய பிரயாணத்திலே துவக்கத்திலிருந்து வந்த அநேகர் எவ்வளவாக நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்க முடியும். இந்த நாளிலே கூட நாம் 50வது வகுப்பு 2 யோவான் புத்தகத்தை காண இருக்கிறோம். வாரத்திற்கு ஒரு புத்தகம் என்கிற ரீதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகிற இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 330 திருப்பி வைத்துக் கொள்ளலாம். வெறும் 13 வசனங்களை மாத்திரமே கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கமான ஒரு புத்தகம், ஒரு கடிதம் என்று சொல்ல முடியும். எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த புத்தகத்தின் பெயர் யோவான் எழுதின 2வது நிருபம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே 1வது யோவானை குறித்து நாம் பார்த்திருந்தோம், பார்த்தோம். மிக விஸ்தாரமாக அவர் தன்னுடைய பாரங்களை எவ்வளவாக அதிலே வெளிப்படுத்தியிருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மறக்க முடியாத ஒரு காரியம். இந்த புத்தகத்தை அல்லது கடிதத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான். இது எழுதிய காலகட்டம் ஏறத்தாழ அனுமானமாக சுமார் 90வது கிபி கிறிஸ்துவுக்கு பின் 90வது ஆண்டிலே இந்த கடிதம் எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். எழுதப்பட்ட இடம் எபேசு பட்டணத்திலிருந்து இது எழுதப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் நாம் பார்க்கிற 2வது வசனத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி அட்ரஸ் பண்ணுகிறார். இந்த அம்மாள் யார், பிள்ளைகள் யார் என்பதை நான் பின் வருகிற ஸ்லைடுகளிலே உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். திறவுகோல் வார்த்தை, இந்த நிருபத்தினுடைய திறவுகோல் வார்த்தையாக தவறான போதகர்களிடம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்கிறது இந்த நிருபத்தின் திறவுகோல் வார்த்தையாக இருக்கிறது. அதாவது தவறான போதகர்கள் வேதாம வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கள்ள போதகர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டாம், அல்லது ஐக்கியம் கொள்ள வேண்டாம், தொடர்பு அல்ல ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்றது இந்த நிருபத்தின் மைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிருபத்திலே ஒரே ஒரு திறவுகோல் வசன பகுதிகள், அது 9-10 வசனங்கள். 9வது வசனம், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இந்த இடத்துலதான் நம்ம வந்து கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு விசேஷத்தை பார்க்கிறோம். போன வகுப்பிலே நான் சொல்லியிருந்தேன், எந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவை யோவானவர் வலியுறுத்தி ஜனங்கள் பற்றி கொள்ள வேண்டிய அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது உணர்ந்து கொள்ள வேண்டிய அல்லது அங்கீகரிக்க வேண்டிய வார்த்தையை நாம் பார்த்தோம். இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு தேவனாய் இருக்கிறார் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லியிருந்ததை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் அவர் சொல்லுகிற காரியம் என்ன, அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இரண்டு பேரையும் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இவர்தான் அவர், அவர்தான் இவர் என்று சொல்லுகிற கோட்பாடு அல்ல. நாம் கவனமாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய இந்த நாளிலே நான் அதை குறித்து விஸ்தாரமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 10வது வசனம், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை, எந்த உபதேசத்தை, 9வது வசனத்துல சொல்றாரு இல்லையா, கிறிஸ்துவின் உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, கிறிஸ்துவின் உபதேசம் என்ன, கிறிஸ்துவின் உபதேசம் எதை குறித்து பேசுகிறது, பிதாவையும் குமாரனையும் குறித்து பேசுகிறது. இப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு என்ன பண்ணக்கூடாதாம், வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தை, வாழ்த்துதல் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். சரி,
இந்த புத்தகத்தை குறித்ததான சில முக்கிய குறிப்புகளுக்கு கூட நாம் கடந்து செல்லலாம். வினோதமாக தோன்றினாலும், அதாவது வித்தியாசமாக தோன்றினாலும், இந்த இரண்டு யோவானை நாம் ஒன்று குருந்தையர் 10:12 மையமாக எடுப்பது மிக அர்த்தம் வாய்ந்ததாய் இருக்கிறது. ஒன்று குருந்தையர் 10:12 என்ன சொல்றது பாருங்க. ஒன்று குருந்தையர் 10:12 இப்படி இருக்க, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அதாவது நான் சரியா இருக்கிறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் நேர்த்தியா இருக்கிறேன், சத்தியத்துல இருக்கிறேன், விசுவாசத்துல இருக்கிறேன், நான் ஆவியோடு இருக்கிறேன், நிறைவோடு இருக்கிறேன், நான் எல்லா வரங்களையும் பெற்றிருக்கிறேன், உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் ஊழியத்திலே தவறு இல்லை, என்னுடைய விசுவாசத்திலே தவறு இல்லை, மேன்மையானவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார், என் ஜெபம் கேட்கப்படுது, ஊழியங்கள் வளருகிறது, எல்லாம் நன்மையா இருக்கிறது, என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி தைரியமாய் நான் விசுவாசத்திலே இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒருவன், ஒரு கிறிஸ்தவள், ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவர், அவர் என்ன சொல்கிறார், நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் என்ன பண்ணக்கூடாதாம், விழாதிருக்க கடவன். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் ஒழுங்கா இருக்கு, மேன்மையா இருக்கு, சரியா இருக்கு, வார்த்தையின்படியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறவன் விழாதிருக்க கடவன். அதை எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்கிறார். அப்போ ஒன்று குருந்தியர் 10:12 பவுலின் இந்த வார்த்தைகள் யோவானுடைய இந்த சிறு 13 கொண்டதான இந்த 2வது நிருபத்திற்கு ஒரு துணை தலைப்பாக நாம் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட ஒரு எச்சரிப்பான, அதாவது சொல்லுவாங்க கடுகு சிறுசா இருக்கு ஆனா காரம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்னதா இருந்தாலும் அதுல உள்ள விஷயம் மிக அதிகமான ஒன்று. அப்போ அவர் சொல்லுகிற காரியம், இந்த விஷயத்துல நீங்கள் கவனமாயிருங்கள். 10:12 பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தப்பட்டினத்துக்கு எப்படி எழுதுகிறாரோ அதை போல இந்த 2வது நிருபமாகிய யோவான் சொல்லுகிற இந்த 13 அடங்கிய நிருபமானது மிக முக்கியமாய் இருக்கிறது. நிற்கிறேன் என்று தன்னை சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவன் என்கிற அந்த மையத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த கடிதத்தை பெற்றவர்களான அந்த அம்மாளும் அவருடைய பிள்ளைகளும் ஸ்திரமாகவும் வைராக்கியமாகவும் சத்தியத்திலே நடந்து கொண்டும் பிதாவிடமிருந்து பெற்ற கட்டளைகளுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். அந்த வசனத்தை நான் அந்த வாக்கியத்தை நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கடிதத்தை பெற்றவர்களான சொல்லப்பட்டதான அம்மாளும் அந்த பிள்ளைகள் என்று அட்ரஸ் பண்ணப்படுகிறவர்கள் இந்த இரண்டு பேருமே சத்தியத்தில் நடந்து கொண்டு பிதாவிடமிருந்து பெற்ற கட்டளைகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். 4வது வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சத்தியத்திலே நடக்கிறதை நான் காண்கிறேன், ஆகவே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். யாருக்கு, அந்த அம்மாளுக்கு என்று சொல்லி அட்ரஸ் பண்ணுகிறார். அப்போ உன்னிடத்திலே இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளிலே சிலர், எல்லாவரையும் சொல்லவில்லை, சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவுள் அப்படின்னு சொன்னா, நான் சத்தியத்துல இருக்கிறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் விசுவாசத்துல இருக்கிறேன், நான் வந்து வேதாமத்தை ஒப்பிட்டு பார்க்கிறேன், காலையில ஜெபம் பண்றேன், மத்தியானம் ஜெபம் பண்றேன், நைட்டு ஜெபம் பண்றேன், எல்லாவற்றையும் நான் உத்தமமாய் பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஊழியம் பண்ணுகிறேன், பாடல் பாடுகிறேன், நான் செய்தி கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த நிருபத்திலே அந்த அம்மாளுக்கு அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை வலியுறுத்தும் பொழுது மீண்டும் அதை நினைப்பூட்டுகிறார். அவர் என்ன சொல்றாரு, நாம் பெற்ற கற்பனையின்படியே, பிதாவினிடத்திலிருந்து நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாரும் வைராக்கியம் என்று நாம் மேன்மை பாராட்டுகிறோம், விசுவாசிகள் என்று நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம், ஆனால் வேதாமத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல வேறுபாடுகளை களைந்து எரிய வேண்டிய இடத்திலே வேதாமம் நம்மை சுட்டி காண்பிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம், கலாத்தியர் 2:14, கலாத்தியர் 2:14, இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால்,
259வது பக்கம், பக்கம் 259. யூதனா இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? அதாவது பவுல் அப்போஸ்தலன் பேதுருவை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் ஒரு அப்போஸ்தலன், சத்தியத்திலே நடந்து கொண்டிருக்கிறவர், இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறவர். அவர் ஒரு சிறு விஷயத்திலே மாயம் பண்ணின பொழுது, சிறு விஷயத்திலே தவறாய் நடந்த பொழுது, சிறு விஷயத்திலே பிறண்டு போன பொழுது, லேசா அப்படி வழி மாறின பொழுது, உடனடியாக பவுல் அங்கு சுட்டி காட்டுகிறார். என்ன பண்றாரு? அவர் வந்து டீம் சேர்ந்துக்கிறார். அவர் ஒரு யூதன், பிறப்பில ஒரு யூதன், இப்பொழுது அவர் கிறிஸ்தவர். ஆனா மற்றவர் கிறிஸ்தவர்களோடு, மற்ற கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இனத்திலே பிறப்பிலே யூதர் அல்லாத மற்றவர்களோடு, கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களோடு சேர்ந்து இருந்த பொழுது, அவர்களோடு சேர்ந்து நீங்க பிரதர், நாங்க பிரதர்னு சொல்லி கையில தோல்ல போட்டுக்கிட்டு சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எருசலேமில் இருந்து இனத்தின்படியாக, பிறப்பின்படியாக யூதர்களா இஸ்ரவேலர்களா இருந்தவர்கள் வந்த பொழுதோ என்ன பண்ணிட்டாரு? நைஸா அவங்கள்ட்ட வந்து ஒதுங்கி யூதர்கள் பக்கமா சேர்ந்துக்கிட்டார். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஒரு நிலை அங்கு மாறுபட்டது. அதை பவுல் கண்டுபிடிக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது. அப்போ தப்பு நடந்திருக்கு. 13வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, 12ல இருந்து வாசிக்கிறேன். கலாத்திய 2:12. எப்படி எனில், யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையை நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம் என்று அவர் கண்டித்து பேதுருவை உணர்த்துகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ இந்த வசனம் நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எதை, எந்த என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? இயேசுதான் இரட்சகர், இயேசு தேவன் என்று சொல்லி முழுமையாய் நம்முடைய பழைய வாழ்க்கையை உதறி போட்டு விட்டு விட்டு கிறிஸ்துவை பற்றி கொண்டதற்கு பின்பு, ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டதற்கு பின்பு, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டதற்கு பின்பு, கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கிறிஸ்தவர்கள் மாயம் பண்ணுகிறார்கள், எங்கெல்லாம் மாயம் பண்ணுகிறார்கள்? திருமணம் வந்துவிட்டால் அங்கே மாயம், ரகசியமா ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கறது, தங்களுடைய ஜாதியில பொண்ணு பார்க்கறது, தங்களுடைய ஜாதியில மாப்பிள பார்க்கறது, தங்களுக்கு ஏற்ற நட்சத்திரத்துல மாப்பிள்ளை பார்க்கிறது. எங்களுக்கு என்ன, நாங்க வந்து எந்த நட்சத்திரமோ அதே நட்சத்திரம் வேணும், நாங்க என்ன குலமோ அதே குலத்துல வேணும், நாங்க என்ன கோத்திரமோ அதே கோத்திரத்துல வேணும், பொண்ணுக்கு சனி இருக்கு, மாப்பிள்ளைக்கு சனி இருக்கு, இதெல்லாம் யாரு சொல்றது? கிறிஸ்தவன் என்று கிறிஸ்துவை அண்டி கொள்ளுகிறவர்கள் பேசுகிற பேச்சுகள். அப்ப இது மாயம் அல்ல, வன்மையாக நேருக்கு நேராகவே தேவனை முரண்டு பிடிக்கிற காரியம், தேவனுக்கு விரோதமான காரியம். பேதுருவாவது மாயம் பண்ணினார்னு பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட செயல்கள் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே அது மாயம் அல்ல, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அந்த திருமண நாட்களிலே, அல்லது பிறந்த நாள் வந்து விட்டால், அல்லது ஒரு பெரிய விசேஷம் வந்து விட்டால் என்ன பண்றது? போய் பெற்றோர் காலில் அல்லது பெரியவங்க காலில் போய் விழுகிறது. இப்ப காலில் விழுவது தடுக்கப்பட்ட ஒன்று, எந்த ஒரு மனிதர் காலிலையும் விழக்கூடாது என்பதை மிக தெளிவாக வேதாமம் சொல்லுகிறது. தேவனுடைய தூதன் காலிலே யோவான் அப்போஸ்தலன் காலிலே விழுகிறார். யோவான் அப்போஸ்தலன் எவ்வளவு வயசு இருக்கும் அவர் விழும் பொழுது? அவர் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் பொழுது அவருடைய வயது, முதிர்ந்த வயது, ஏறத்தாழ அவருக்கு எப்படியும் 80 மேல இருக்க வேண்டும். அந்த வயதிலே அவர் யோவான், அந்த வானத்திலிருந்து வந்த தூதனை பார்த்து
டொப்புன்னு காலில் விழுந்துறார். அவன் சத்தம் போடுறான், எந்திரி நீயும் நானும் இந்த வேதாமத்தை படிக்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் நம்மை போல சாதாரண மனுஷன்தான், யாருடைய காலிலும் நீ விழக்கூடாது என்று அவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு எச்சரிப்பை அந்த வானத்தில் இருக்கிற தேவதூதன் யோவான் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எவருடைய காலிலும் நீ விழக்கூடாது என்று சொல்கிறார். ஒருவனுடைய காலில நீ விழுவதற்கு அதிகாரம் இல்லை. மனிதர்களாகிய நாம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய மனிதர் என்று சொல்லி காலிலே போய் விழக்கூடாது. திருமண நாட்களிலே அதை நம்ம பார்க்கலாம், விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க, காலில் தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க. என்னன்னா பெரியவங்க, வயசானவங்க, எங்க பாட்டி, எங்க மூப்பனாரு, எங்களுடைய பெரிய ஒரு குடும்பத்துக்கு இவர் தான் தலைவர்னு சொல்லி காலில் போய் விழுகிறது. காலிலே விழுவதற்கு கிறிஸ்தவனுக்கு அதிகாரம் இல்லை. அது விக்கிரக ஆராதனை, வன்மையாய் கண்டிக்கப்பட்ட ஒன்று. அப்ப மாய் மாலம் செய்வதற்கு கிறிஸ்தவனுக்கு எப்படி? கிறிஸ்தவன் என்று சொல்லி வைத்துக் கொண்டு, கிறிஸ்தவ பெயரில வைத்துக் கொண்டு, நான் விசுவாசிகள் என்று நினைத்து கொண்டு, நான் சத்தியத்தில் நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு, அதைதான் ஒண்ணு குறைந்த 10-12 நான் கோட் பண்றேன், நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதிருக்க கடவன். அப்படின்னா நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் கிறிஸ்தவன் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நன்மையானவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், உண்மையானவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சத்தியத்திலே வாழ்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் விரோதமாயிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவனை நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். கலாத்தியர் 3:27 பார்க்கிறோமே, கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள், ஒரு எடி ஜோயிலை பார்க்கல, கிறிஸ்தவனை பார்க்கிறார்கள், கிறிஸ்தவனை பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நான் விட்டு வந்த மதத்தை, விட்டு வந்த காரியத்தை, விட்டு வந்ததை நான் எப்படி நான் பிரதிபலிக்க முடியும்? எப்படி நான் ஒரு ஸ்டைலுக்காக நான் ஒரு காரியத்தை செய்ய முடியும்? எதையுமே செய்ய முடியாது. சூழ்நிலைக்காக எங்க முதல் முக்கியமா பார்க்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸுக்கு நிறைய சவால்கள் உண்டு. அதாவது முதல் தன்னுடைய குடும்பத்திலே முதல் முறையாக கிறிஸ்துவை முதல் சந்ததியாக ஏற்றுக்கொண்டவர்கள், அப்போ அவர்களுடைய அக்காவோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ மாமாவோ மாமனாரோ சொந்தக்காரங்களோ அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உண்மையாகவே அதிகமான சவால்கள் உண்டு. எப்படி ஒரு கல்யாணம் வருது, தங்கச்சி கல்யாணம், அண்ணன் கல்யாணம், தம்பி கல்யாணம், அப்ப அங்க போய் உட்காரும் பொழுது நீ பரிசம் போடுன்னு சொல்லுவாங்க, நீ இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் குரூப் உட்கார்ந்துருக்கும் பொழுது நீ என்னப்பா இப்படி மூலியா வந்திருக்க, நீ ஒரு தலையில ஒரு பொட்டு வச்சுக்கோ, பொட்டு வைக்கிறேன்னு சொன்னா நீ ஏதோ புருஷன் இல்லாதவன் நினைச்சிருவாங்களே அப்படின்னு எல்லாரும் கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்காக தங்களுடைய முகம் சுழிக்காம இருக்கிறதுக்காக அதை செய்கிறார்கள். அப்போ நாம் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பின்பு நான் கிறிஸ்தவை நான் வெளிப்படுத்த வேண்டும். சூழ்நிலை நிமித்தமாக, சமுதாயத்தின் நிமித்தமாக நான் அல்லது எனக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தால் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். வீடு கட்டும் பொழுது வாஸ்து பார்க்கிறது, இடது பக்கம் வைக்கணும், வலது பக்கம் வைக்கணும், பின்னாடி வைக்கணும், முன்னாடி வைக்கணும், கிச்சனை பின்னாடி வைங்க, வாட்டர் டேங்க் வடக்குல வைங்க, தெற்குல வைங்க, ஐயோ பாத்ரூம் இங்க வச்சிடக்கூடாது, அங்க வைக்க கூடாது, யாரு சொல்றது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். என்னத்துக்கு நீ கிறிஸ்தவனா வந்த, நீ அங்கே போயிருக்கலாமே, உனக்கு நன்மை அங்க, அங்க நீ பாத்ரூம் நீ ஊர்ல மூலையில வைத்தால் உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா என்னத்துக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்? அதுவே வந்து பரலோகம் கொண்டு போகுமே. உனக்கு நிறைய சம்பாத்தியம் வேணும், நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கும், சமாதானமா இருக்கும் அப்படின்னு உன்னுடைய ஆபீஸ் ரூம் கொண்டு போய் வடக்கு பக்கம் வைக்காத தெற்கு பக்கம் வை, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னா என்னத்துக்கு கிறிஸ்துவுக்குள்ளார வரணும்? ஜோசியக்காரன் பின்னாடியே போயிருக்கலாமே. ஓ, யோவான் அதைத்தான் அவர் கண்டிக்கிறார், நீ மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார் என்பதை நாம் இந்த 2வது யோவானில் நாம் பார்க்க முடியும். அப்ப எல்லா காரியங்களிலும் இந்த சபையார், 2 யோவான் புஸ்தகத்திலே 4வது வசனம் பக்கம் 330, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதே நான் கண்டு சந்தோஷப்பட்டேன். ஆனாலும் இந்த யோவான் அவர்களுக்கு சுட்டி காட்டுவதிலே தளர்ந்து விடவில்லை. 5வது வசனம் என்ன சொல்றார் பாருங்க, இப்பொழுதும் அம்மாளு
கவனிச்சீங்களா? சத்தியத்துல நீங்க இருக்கிறீங்க, ஆனால் அவர் திரும்ப சுட்டி காண்பிக்கிறார், அன்பு கூற வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை புதிய கற்பனையாக, ஏதோ நியூ கமாண்ட்மெண்டாக, ஏதோ நான் திடீர்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அல்ல, இது ஏற்கனவே சொன்ன ஒரு முக்கியமானதை உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று சொல்லி, சத்தியத்தை நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்கிற அந்த ஜனத்திற்கு அவர் எழுதுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ 1 Corinthians 10:12 மையமாக இந்த புத்தகத்திற்கு நான் கோடிட்டு காண்பித்ததற்கு ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால், நிற்கிறவதற்கும் விழுவதற்கும் ஒரு சின்ன ஸ்டெப் தான் மிச்சம் இருக்கு, ஒரே ஒரு சின்ன ஒரு படி. நீங்க நல்லா நின்றுகிட்டே இருப்பீங்க, லேச ஒரு கால் ஸ்லிப் ஆயிருச்சுன்னு சொன்னா நம்ம கீழே விழுகிறோம். அப்போ நிற்கிறவன் விழாதிருக்க கடவுளுக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று எச்சரிக்கிறாரு. நான் நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டே இருப்பேன், லேச ஒரு ஸ்டெப் நான் தப்பி வைத்து விட்டால், தவறாக வைத்து விட்டால், தவறான இடத்திலே கால் வைத்து விட்டால், கவனிக்காமல் வைத்து விட்டால், என்னுடைய முழு சரீரமும், நின்று கொண்டிருக்கிற சரீரம் விழுந்து விடுகிறது. அப்ப விழுவதற்கு எவ்வளவு எஃபர்ட் தேவை அப்படின்னா, பெரிய எஃபர்ட் வேண்டாம், சின்ன எஃபர்ட் போதும். பேதுரு அதான் பண்ணார், அவர் போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரு, சாப்பிடுறது நல்லது தானே, அவருடைய ஊர்ல இருந்து ஜனம் வந்தோடனே டக்குன்னு இந்த பக்கம் ஒதுங்கிட்டார். ஒதுங்கினது தப்பு இல்ல, ஆனா அதை வேறுபடுத்தி காண்பித்தார், அதைத்தான் அவர் கவனிக்கிறார், அதைத்தான் பவுல் கவனிக்கிறார். நீ இப்படி மாயம் பண்ற பத்தியா, இதுவரைக்கும் நீ இவர்களோட உட்கார்ந்திருந்த, ஆனா யாக்கோபிட்ட இருந்து எருசலேம்ல இருந்து ஜனங்கள் வந்த உடனே நீ அந்த பக்கம் ஓடிட்ட. ஓடினது மாத்திரம் இல்லாம, யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் பிட்வீன் யுவர் செல்ஃப், உனக்குள்ளே இரண்டு பேருக்கும் நடுவிலே ஒரு வித்தியாசத்தை நீ ஏற்படுத்தினாய், அது மாயம் பண்ணினாய் என்று சொல்கிறார். அதைத்தான் நிற்கிறதற்கும் விழுவதற்கும் சின்ன ஒரு ஸ்டெப். நான் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சத்தியத்தில் இருக்கிறேன் நினைத்து கொண்டிருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண விஷயத்துல சிம்பிளா நம்ம நழுவிட்டோம்னு சொன்னா முழுமையாய் நாம் விழுந்து விடுகிறோம். எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் உயரே போகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் விழுவது சுலபம். கவனமா இருக்கணும். நான் அடிக்கடி ஒரு சீன பழமொழி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு குரங்கு எவ்வளவுக்கு அதிகமாய் உயரத்துல மேலே மேலே ஏறுகிறதோ, மேலே போக 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 குரங்கின் அசிங்கம் தான் ஜனங்களுக்கு தெரியும், அதோடைய பின்பக்கம், அதோட முகம் அழகா இருக்கும். நீங்க கீழே உட்காந்துருக்கும் பொழுது அந்த முகத்தை பார்க்க அழகா இருக்கும், மேலே ஏற ஏற அதோடைய பின்பக்கம் தான் தெரியும். அப்போ ஒரு மனிதன் மேலே உயர உயர என்ன நடக்கிறதாம், அவனுடைய அசிங்கங்கள் தான் அதிகமாக தெரியும் என்பது சீன பழமொழி. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியத்திலே வளருகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சத்தியத்துக்குள்ளே நாம் நிலை நிற்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப ஜாக்கிரதையாய், ரொம்ப கவனமாய், சின்ன சின்ன இடத்தையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. அன்பு செலுத்த வேண்டியது புதிய வெளிப்பாடு அல்ல, ஆனால் ஒருவர் மனம் திரும்புவதற்கு அது பிரதானமான அவசியமாயிருக்கிறது. அன்பு என்பது மனம் திரும்புவதற்கு அவசியமா இருக்கிறதா? எப்படி நான் அதை சொல்றேன், நான் ஒருவரோட அன்பு செலுத்துகிறேன், ஒருவரோடு நான் ஒரு விரோதம் பாராட்டிட்டேன், ஆனா அந்த விரோதத்தை நான் மறைத்து வைத்து விட்டு, அவருக்கு விரோதமாய் செய்த காரியத்தை நான் மறைத்து வைத்து விட்டு, அவருக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்களை நான் மறைத்து வைத்து விட்டு, அவரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் பேசுறதா இருந்தால், எனக்கு உள்ளே உண்மையான அன்பு இல்லை, நான் வேஷம் போடுகிறேன். அப்போ உண்மையான அன்பு அவசியம் என்று சொன்னால், நான் ஒருவருக்கு விரோதமாய் செய்த காரியத்தை அவரிடத்துல நான் ஒப்பு கொடுக்க வேண்டுமாம், ஒப்புவிக்க வேண்டுமாம், அதை நான் ஒப்புரவாக்க வேண்டும், அவரிடத்துல என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க, யாக்கோபு 5:16, யாக்கோபு எழுதின நிருபம் 5:16. கவனிச்சீங்களா? ஒரு கிறிஸ்தவருக்கு எழுதுகிறார், நீங்கள் சொஸ்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால், குணமடைய வேண்டும் என்று சொன்னால், உண்மையாவே நீங்க உங்களுக்குள்ளே உங்களுக்கு இருதயம் சமாதானம் அடைய வேண்டும் என்று சொன்னால், யாருக்கு விரோதமாய் நீ குற்றம் செய்தியோ அவர்களிடத்திலே போய் நீ அவர்களுக்கு விரோதமாய் செய்த குற்றத்தை ஒப்புக்கொடு, ஒப்புரவாகு, அறிக்கையிடு, அதுக்கப்புறம் நீ மேலவா, அதுக்கப்புறம் நீ தேவனிடத்துல ஜெபம் பண்ணு. எப்படி அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான்
அதுக்கப்புறம் தான் சொல்றாரு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் நீதிமான் என்று சொல்லப்படுகிறான். இருதயத்திலே கசப்பை வைத்துக் கொண்டு ஒருவருக்கு விரோதமாய் ரகசியமாய் நான் தவறு செய்து விட்டு நான் அவரிடத்திலே மேலோட்டமாய் அன்பு கூறுகிறதா இருந்தால் அது மாய் மாலம், அது அன்பு இல்லை. இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நம்ம அண்ணாச்சிமார் என்ன பண்றாங்கன்னா, ஞானஸ்நானத்துக்கு முன்னதாகவே பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்று சொல்கிறார்கள், அது தவறு. ஞானஸ்நானத்திற்கு முன்பதாக பாவ அறிக்கை அல்ல, ஞானஸ்நானத்திற்கு முன்பதாக விசுவாச அறிக்கை. விசுவாசத்தை தான் நான் அறிக்கையிட வேண்டும். பாவத்தை அறிக்கையிடணும்னு சொன்னா, ஒருவேளை சின்ன வயசுல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற எல்லா பாவத்தையும் ஒருவேளை ஒரு 200 பாவத்தை நான் எழுதி அவர்கிட்ட கொடுத்தாச்சு, அவர் கேட்பார், எப்பா எல்லா பாவத்தையும் எழுதிட்டியா? ஆமா எழுதிட்டேங்க ஐயா. நல்லா தெரியுமா? ஆமா எழுதிட்டேன். நிறைய யோசிச்சியா? ஆமா எல்லாம் யோசிச்சேன், எல்லாம் எழுதியாச்சு. சரி வா, ஞானஸ்நானம் கொடுக்குறேன். பாவ மன்னிப்புக்குன்னு அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறாருன்னே வைத்துக் கொள்வோம். இந்த ஞானஸ்நானம் பெற்றவருக்கு திடீர்னு ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த லிஸ்ட்ல பாவத்தை எழுதாத ஒரு பாவம் ஞாபகம் வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவாரு? சத்தியம் ஒரு நாளும் அப்படி சொல்லவில்லை. விசுவாசத்தை தான் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லுகிறது. விசுவாசத்தை ஒருவன் அறிக்கையிட்டால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு அவன் தகுதி பெறுகிறான். 66 புத்தகங்களையும் நீ மனப்பாடம் பண்ணிட்டு வா, உனக்காக 4 பேர் சாட்சி சொல்லணும், நீ 3 மாசம் சத்தியத்தை நீ இருக்கணும், 10 மாசம் நீ தொடர்ந்து சபைக்கு வரணும், நீ வந்து உன்னை பத்தி 4 பேர் நற்சாட்சி சொன்னால் உனக்கு ஞானஸ்நானம் தருகிறேன் அப்படிங்கிறது வேதாமத்துல இல்லை. யார் ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்க தகுதி பெறுகிறாராம்? இயேசு தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசித்தால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு எனக்கு தகுதி, அவ்வளவுதான். அதுல வேற ஒண்ணும் இல்ல. நீ 4 மாசம் வா, பைபிள் நல்லா படி, நல்லா புரிஞ்சுக்கிட்டியா, அதை தெரிஞ்சுக்கிட்டியா, இதை தெரிஞ்சுக்கிட்டியா, நீ நல்லா கேள்வி கேளு, சந்தேகம் இல்லையே, ஓகே அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு அங்க இடம் இல்லை. ஏன்னா ஒரு நாளும் சத்தியத்தை முழுமையாய் முழுமையான டாக்டரினை ஒரு நாளும் புரிந்து கொள்வதற்கு நாள் பிடிக்கும். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு வேண்டிய ஒரே தகுதி, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ எப்படி அந்த விசுவாசம் வருகிறதாம்? சத்தியத்தை நான் காதால கேட்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன், நான் இதுவரைக்கும் செய்த காரியங்கள் தேவனுக்கு விரோதமானது என்ன, எதை நான் பற்றி கொண்டிருக்கிறேன், எதை நான் அவருக்கு பிரியமில்லாமல் செய்தேன், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் அசை போட்டு கவனித்து கவனித்து மனம் திரும்பி அதுக்கப்புறம் நான் என்னுடைய விசுவாசத்தை என் வாயினாலே அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிட்டதற்கு பின்பு ஞானஸ்நானத்தை தண்ணீரிலே முழுகி பாவம் மன்னிப்பிற்கு என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். சபையில நான் சேருவதற்காகவோ, ஜாதி மாறுவதற்காகவோ, மதம் மாறுவதற்காகவோ, கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்காகவோ, கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன்ல சேருவதற்காகவோ அல்ல, பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஞானஸ்நானம் தலையில தெளிச்சு விடுறதல்ல, கப்புல அள்ளி ஊத்துறது அல்ல, குழந்தைகளுக்கு அல்ல, பெரியவர்களுக்கு, புரிந்தவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு, பேச தெரிந்தவர்களுக்கு, ஞானம் உள்ளவர்களுக்கு, சத்தியத்தை கேட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவேளை சிறு பிள்ளையில எடுத்திருந்து இன்னைக்கு நீங்க உங்களை நீங்க நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஞானஸ்நானம் செல்லாது. சத்தியத்தை அறிந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை சத்தியமே அறியாமல் எங்க துரை வந்து கொடுத்தாரு, எங்க பாஸ்டர் கொடுத்தாரு, எங்க ரெவரண்ட் கொடுத்தாரு, நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னீங்க, எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? உங்களை கேள்வி கேளுங்கள். பாவ மன்னிப்பிருக்குன்ற எடுத்தீங்களா? சத்தியம் புரிந்து எடுத்தீர்களா? இல்லைன்னு சொன்னால் அதை எடுங்க. அது யாரும் காசு வாங்க மாட்டாங்க உங்கள்கிட்ட. நீங்க 10 லட்சமோ 1 லட்சமோ 10,000 டெபாசிட்டோ காசு கொடுக்கவோ வேண்டாம், அது ஃப்ரீ, இலவசம். எந்த நேரத்திலையும் எந்த க்ஷணத்திலையும், மத்தியானமா இருந்தாலும் மிட்நைட்டா இருந்தாலும் ஞானஸ்நானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியான இடத்துல சரியான ஆள் இடத்துல சத்தியத்தை அறிந்து பாவ மன்னிப்பிற்கு என்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் 19:18 வசனத்தை வாசிக்கலாம். அப்போ பாத்தீங்களா, விசுவாசித்தவர்கள் என்ன பண்ணாங்க? யாரு விசுவாசித்தவர்கள்? யாரு ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி நான் செய்த காரியம் தவறு, நான் செய்தது தவறு, இது விரோதம் என்று சொல்லி அவர்கள் வெளிப்படுத்தி அறிக்கையிட்டதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசிப்பது தேவ கட்டளையின்படி நடப்பதற்கு சமம். அந்த அந்த வார்த்தையை நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. நாம் அன்பு செலுத்துவது அப்படின்னு சொன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அல்ல, பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறது அல்ல, அவர் அழுதா நானும் அழுவேன், அவர் சிரிச்சா நானும் சிரிப்பேன், அவர் வீட்டுல நான் உட்கார்ந்துருப்பேன், என் வீட்டுல அவர் உட்கார்ந்துருப்பாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்பை வெளிப்படுத்துற அந்த அன்பு அல்ல. அன்பு அப்படின்னு சொன்னா
நான் செயல்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி என்னை கிரியையிலே நான் நடப்பிக்க வேண்டும். அதை தான் வலியுறுத்துகிறார். ஆறாவது வசனம் பாருங்க, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பது அன்பு. அன்பு கூறுகிறேன் அப்படின்னா பைபிள் அப்படியே கையில வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே முத்திக்கிட்டே இருக்கிறது அல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைட்ல தலானி கடையில வச்சுக்கிறாங்க, எங்க போனாலும் கையில வச்சுக்கிறாங்க. என்னன்னா நான் தேவனோட அன்பு செலுத்துகிறேன். அன்பு செலுத்துகிறேன்னா கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க போல இருக்கு பைபிள, அது அல்ல அன்பு செலுத்துறது. அன்பு செலுத்துறது என்பது நான் தேவனுடைய கட்டளையின்படி நடக்கணும். ஞானஸ்நானமே எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களே, அப்ப எப்படி அன்பு செலுத்துறேன்னு சொல்றோம்? ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கீழ்ப்படிவதற்கு நேரம் வருதுன்னா நேரம் வரல. ஆனா கிறிஸ்தவன் பெயர் கிறிஸ்தவமா இருக்கும், எல்லா இடத்துலயும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறது இருக்கு, சிலுவை தொங்க போட்டுக்கிறது. எந்த காரியத்துக்கும் கீழ்ப்படியாத பட்சத்துல எப்படி நான் தேவனுடைய சமூகத்துல நான் தேவனை அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்ல முடியும்? அது மாய்மாலம் ஆயிற்று, தேவனுக்கு விரோதம் ஆயிற்று. அவர் என்ன சொல்கிறார்? நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பது, நடப்பதுதான் சமம், அதுதான் அன்பு என்று சொல்கிறார். அன்புனா அப்படியே முத்திக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அல்ல, நடக்க வேண்டும், அதுதான் அன்பு செலுத்துவது என்று சொல்கிறார். யோவான் 14:15 வசனத்தை பாருங்க. யோவான் 14:15 கவனிச்சீங்களா? அன்பா இருக்கிற நீங்க சொன்னீங்கன்னா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் ஜெபம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அப்பா நமக்கே பயமா இருக்கும், அப்படி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இப்பவே ஆண்டவர் இறங்கி வந்து வீடெல்லாம் தங்கத்துல நிரப்பி விட்டுட்டு போயிருவாரு போல இருக்கும், நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்படு அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறது, அப்போ அடிப்படையே மாற்றி விடுகிறது. எப்படி நான் தேவனை அன்பு செலுத்துகிறேன் என்று நான் சொல்ல முடியும்? 14:21 வசனத்தை பாருங்க. யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் தான், கை கொள்ளுகிறவனே உச்சரிப்பு கொடுக்கிறார் பாருங்க, கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். வெறுமையா நான் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னா அவரு ஐயோ அப்பா எனக்கு தெரியாதப்பா நீ எந்த ஊரு அப்படின்னு அவர் கேட்பார். 15:10 பாருங்க. எவ்வளவு ஒரு தெளிவா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. நான் என்னை அனுப்பின என் பிதாவினுடைய கற்பனையின்படி நான் நடக்கிறேன், நான் அன்பு கூறுகிறேன். நீங்க என்னிடத்துல இயேசுவே 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 ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்களே, ஆனா இன்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றதை கேட்டிருக்கிறீர்களா? அவர் கேட்கிறார், சொல்லுவதை கேட்டிருக்கிறீர்களா? இன்னைக்கும் இயேசு போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவன் மாம்சத்திலே வந்தார் என்று சொல்லுகிற அந்த கூற்றை, இயேசுவை மாம்சத்திலே வந்த தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்தவன் என்று தங்களை சொல்லிக்கொள்ள கூடாது. ஏனென்றால் அவர்களை கள்ள கிறிஸ்தவன் என்று சொல்கிறார், அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறார், கள்ள போதகன் என்று சொல்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறவன் இயேசு தேவன் என்று ஏற்றுக்கொள்வதல்ல, அவனை பார்த்து அவர் சொல்கிறார் அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறார். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அந்தி கிறிஸ்துனா இன்னொரு திரும்ப வருவாங்க, 1000 வருஷம் வந்து அரசாடுவாரு அப்பதான் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவான். அப்படி இல்ல, அந்தி கிறிஸ்துனா ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துக்கு எதிரானவர்கள். கிறிஸ்து என்றால் மேசியா, கிறிஸ்து என்றால் ரட்சகர், கிறிஸ்து என்றால் கிரைஸ்ட், நம்மை மீட்க வந்தவர். அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் அந்தி கிறிஸ்து. இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறவன், இயேசு தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவன் அப்படின்னா அவன் யாரு? அவன் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். இன்னைக்கு இல்ல, இனிமேல் வருகிறவன் அல்ல, அந்த காலத்திலிருந்தே இருக்கிறதாகத்தான் யோவான் மிக தெளிவாகி சொன்னார். அதைத்தான் நம்ம போன வகுப்புல நம்ம பார்த்தோம். அந்தி கிறிஸ்துக்கள் இப்போ அல்ல, எப்போதும் இருக்கிறார்கள், இனியும் இருக்கிறார்கள். அவனை பார்த்துதான் சொன்னார் இந்த வசனத்துல, வீட்டுல அவனை சேர்க்காத அப்படிங்கிறார். நம்முடைய அன்பு எப்படி இருக்கணுமா? 8வது வசனத்தை வாசிங்க. யோவான் 2:8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்க அன்பு செலுத்துறேன் அன்பு செலுத்துறேன்னு சொல்றீங்க, ஆனா அன்பு எப்படிப்பட்டதாம்?
ஞானமா இருக்கணும், விவேகமா இருக்கணும், கவனமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், சரியானதா இருக்கணும், சத்தியத்தின்படி அன்பு இருக்கணும். நீங்க வீணா அன்பு செலுத்தாதீங்க, அதுல பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். சத்தியத்தின்படி உள்ளவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டுமா? அதுதான் கவனம். அப்பாவித்தனமான சிந்திக்காத குருட்டுத்தனமான அன்பை அவர் சொல்லவில்லை. யாரை பார்த்தாலும் அன்பு செலுத்துறது, எல்லாருக்கும் நான் அன்பு செலுத்துறேன்னு அன்பு செலுத்துங்க, சந்தோஷம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு அது அல்ல. தேவன் எதிர்பார்க்கிற அன்பை இவர் சொல்கிறாரு. ஏழாவது வசனம் பாருங்க. மாம்சத்தில் அந்த வார்த்தையை கவனிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை கவனிச்சீங்களா? 230 பக்கம் 7 வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், இவர் தான் அப்பா, அப்பா தான் குமாரன், இவர் தான் பரிசுத்தாவேனர், பரிசுத்தாவேனர் தான் இவரு, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு சாம்பாரும் ரசமும் சேர்ந்து நீங்க கலக்கி கிறிஸ்தவன் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து வேதாமம் சொல்லுறது நீங்கள் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. நான் அல்ல, என்னை நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். அந்தி கிறிஸ்து என்று சொல்ல யாராம்? மாம்சத்திலே வந்த இயேசுவை அறிக்கை பண்ணவில்லை என்று சொன்னால் நீ ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்றாரு. எவ்வளவு ஒரு கவனமான ஒரு வார்த்தையை பாருங்க. அதாவது இந்த நிருபம் 90வது ஆண்டிலே எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து 33வது ஆண்டிலே அவர் சபையை ஸ்தாபிக்கிறத பார்க்கிறோம். அப்படின்னா யோவானுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? எவ்வளவு வயசு இருக்கும்? 90வது வருஷம் அப்படின்னா ஏறத்தாழ இருக்கு, ஒரு 80 வயசு இருக்குமா? அப்ராக்சிமேட்டா ஒரு 80 வயசுல இருக்கிற ஒரு அப்போஸ்தலன் எப்படி இருப்பாரு? உங்களை தட்டி கொடுத்து பேசிக்கிட்டு உங்களை, ஐயோ நீ கோச்சுக்கிறவ, நீ வந்து தப்பா நினைச்சுக்கிறவ, அடுத்த வாரம் சபைக்கு வரமாட்டான், இன்னை வந்து இவன் வந்து மனசு நொந்து போயிருவான் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டே இருப்பார். ஆனா கிடையாது, வயசானவர் டக்குன்னு எடுத்து சுத்தியில் எடுத்து மண்டையில் அடிக்கிறார். இதுதான் 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 நீ ஏற்றுக்கொள்ளனா நீ அந்தி கிறிஸ்துங்கிறார். அப்போ ஒரு வயதான ஒரு முதிர்ந்ததான இவ்வளவு விசுவாசத்துல வளர்ந்த வைராக்கியமா நிற்கிற ஒரு அப்போஸ்தலன் சொல்கிறார், நீ அன்பு செலுத்தணும். எப்படி அன்பு செலுத்தணுமாம்? கவனமா இருக்கணும். சரியான இடத்திலே, சரியான ஆள் இடத்திலே நீ அன்பு செலுத்தல என்றால் அது ஆபத்தானது, முட்டாள்தனமானது என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததாக ஒப்புக்கொள்ளாத யாரா இருந்தாலும் அவன் கள்ள போதகன், அவன் கள்ள கிறிஸ்து, அவன் வந்து அந்தி கிறிஸ்து, அவன் கள்ள உபதேசகன், அவன் தவறான ஆசிரியன். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1:14 கவனிச்சீங்களா? அந்த வார்த்தை என்ன சொல்றாரு? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்கு பூமியிலே வந்தார். அப்போ இந்த இயேசுங்கிறவர் யாரோ ஒரு மனிதர், அவர் மேல அவரை வந்து தேவன் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு அல்ல, தேவன் மாம்சமாகி என்று சொல்லுகிறது வேதாமம். 1 யோவான் 2:22 வாசிங்க. 1 யோவான் 2:22, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே கிறிஸ்து. கவனிச்சீங்களா? போன வாரம் இதுல நிறைய பார்த்தோம். இதே 4வது அதிகாரம் 2-3 வசனங்களையும் பார்க்கும் பொழுது, தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற இந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை திரும்ப 2வது தடவை சொல்றாரு பாருங்க. அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று, நல்லா கவனிங்க, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. கவனிச்சீங்களா? அடுத்தது 1 தீமோத்தேயு 3:16 வாங்க. 1 தீமோத்தேயு 3:16 வசனம், பேஜ் நம்பர் 287. அன்றியும் தேவ பக்திக்கு உரிய ரகசியமானது, நல்லா கவனிங்க, யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. எப்படியாம்? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கவனிச்சீங்களா? தேவன் எப்படிப்பட்டாராம்? மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை மிக 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 தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 9:5 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது மிக அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமுக்கு ரோமர் பட்டணத்துக்கு எழுதுகிறார், பிதாக்கள் அவர்களுடையவர்களே, இவர் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இன்னொரு வசனம், ஒன்று யோவான் 5:20, ஒன்று யோவான் 5:20, 330வது பக்கம், அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். நல்லா கவனிங்க, அவருடைய குமாரன் ஆகிய யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்கு உள்ளும் இருக்கிறோம். இவரே யார்? இவரே இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். எவ்வளவு அழகா வசனங்கள் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசித்து அடுத்த இது கடந்து சொல்கிறேன், யோவான் 26:28 வாசிங்க. யோவான் 26:28, தோமா இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, சாரி அந்த வசனத்தை மிஸ் பண்றேன், வாசிங்க 20:28, மன்னிக்கணும், 20:28 வசனம். கவனிச்சீங்களா? இயேசுவை பார்த்து தோமா, அவருடைய அப்போஸ்தலன் ஆகிய தோமா இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார். 20:26, நான் ஸ்கிரீன்ல 26 என்று போட்டிருக்கிறேன், 20:28 வசனம் என்ன சொல்கிறார்? தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இல்ல, சத்தியத்தை நாம் மிக கவனமாய், தவறான உதவிகள், இன்னொரு யோவான் நம்முடைய நிருபத்துக்கு வரலாம், 2 யோவான், தவறான உதவிகள் தவறான போதனையை ஊக்குவிக்கிறது. அதாவது நான் தவறாய் போதிக்கிறவனுக்கு ஏதாவது உதவி செய்தால், தவறாக போதிக்கிறவனை நான் அங்கீகரித்தால், தவறாக போதிக்கிறவனை என் வீட்டுக்குள்ளே சேர்த்து கொண்டால், தவறாக போதிக்கிறவனை நான் உதவி செய்தால், அவனுடைய செயல்பாட்டுக்கு நான் அங்கீகரித்து போகிறேனா, அவனோடு நான் ஒத்து போகிறேனா, கடவுளோடும் அதாவது தேவனோடும் சக கிறிஸ்தவர்களோடும் ஐக்கியம் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் கள்ள போதவர்களோடு நான் ஐக்கியம் கொள்ளக்கூடாது. தெரிந்தெடுக்கப்பட்ட அம்மாள் மற்றும் அவரது பிள்ளைகள் என்ற இந்த நிருபத்தின் விலாசம், யார் அந்த அம்மா யார் என்று சொல்வதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு குறிப்பு இந்த புத்தகத்திலே நாம் எங்கேயுமே பார்க்க முடியவில்லை. அப்போ சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த அம்மாள் அந்த பிள்ளை அப்படிங்கிறதை தேவனுடைய சபைக்கு அவர்கள் ஒப்பிட்டு எழுதுவதாக, யோவான் ஒப்பிட்டு எழுதுவதாக அவர்கள் ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள். மற்றவர்களோ தெரிந்தெடுக்கப்பட்ட அம்மாள் மற்றும் அவரது பிள்ளைகள் என்ற அந்த அடையாளம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சபை என்பதை அவர்கள் குறிப்பிடுவதை அவர் எழுதுகிறார்கள். சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றார்கள், இந்த ஐட்டத்தையே நீங்க மறந்துருங்க, இந்த வாக்கியத்தை மறந்துருங்க என்று சொல்றாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும், ஒருவேளை சபையை அவர் சொல்லி எழுதினாலும் அல்லது நேரடியாகவே ஏதோ ஒரு அம்மாளுக்கும் பிள்ளைகளுக்கும் எழுதியிருந்தாலும், இரண்டுமே யோவானுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உருவக பார்வை, ஒருவேளை ஒப்பீடாக, சபையை ஒப்பீடாக எழுதியிருக்கிற பட்சத்திலே, இதே நிருபத்திலே 13வது வசனத்திலே ஒரு வசனம் வருகிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. அப்படின்னு சொன்னா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு பிராந்திய சபையை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறது. இங்கு அது புரிதலுக்கு ஏற்ற ஒரு வாக்கியமா இருக்கிறது. யோவானுடைய முதல் நிருபத்திலே பல கள்ள போதகர்களை சபையிலிருந்து பிரிந்து போனார்கள் என்று அவர் எழுதுகிறதை நாம் கடந்த வகுப்பில பார்த்தோம். அவர்களிலே அந்த பிரிந்து போனவர்கள் அநேகர், சிலர் மினிஸ்ட்ரி ஆண்டவை, அதாவது ஊரெல்லாம் நடந்து நடந்து தெரிகிறது, காலையில எந்திரிச்சா வீட்டை விட்டு போவாங்க, அப்படியே ஊரெல்லாம் பேக்கை மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் ஜோம் பண்ணிட்டே வருவாங்க, நைட்ல வீட்டுல வந்து அடைஞ்சிருவாங்க. அவங்க வந்து ஆடு மேய்க்கிற மாதிரி அப்படியே ஊர்லாம் போறது, அது இன்னைக்கும் நடக்குது. என்னன்னா பிரேயர் உமன் அப்படின்னு, இதுக்கு பேர் என்ன என்னமோ சொல்லுவாங்க, என்ன பிரதர், இல்ல இல்ல இல்ல, பிரேயர் உமன், பிரேயர் உமன் அப்படின்னு வாங்க, அல்லது பிரேயர் மேன் அப்படின்னு வாங்க,
இவர் என்ன பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு ஜோல்னா பைய மாட்டிட்டு பைபிளை தூக்கிட்டு காலையில வீடு வீடா போவாங்க, போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு காணிக்கை வாங்கி பேக்கெட்ல போட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு அதான் வேலை. அப்ப இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவம் அந்த அம்மா, ஐயோ பாவம் அந்த ஐயா, அவருக்கு இதுதான் பிழைப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, இவர்கள் என்ன பண்றாருங்களா, இப்படி இப்படியே ஒவ்வொரு வீடா போய் இவர்கள் சபை பாகுபாடு இல்லை, நாங்க பார்க்க மாட்டோம், எங்களுக்கு எங்க கடமை என்ன ஜெபம் பண்ணணும், எங்க கடமை உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் வீடு வீடா போய் ஜெபம் பண்ணிட்டு வசூல் பண்ணிட்டு வர்றது இவங்க வேலை. இப்படிப்பட்டவர்கள் அப்பொழுதும் இருந்தார்களாம். ஆனா அவர்கள் நோக்கம் என்னவா இருந்தது, ஏதாவது ஒரு வகையிலே ஸ்திரமாய் ஒரு சபைக்குள்ளாரே போய் தங்களுடைய கோட்பாடுகளை சொல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு காரியமாயிருந்தது. அதை யோவான் கண்டிக்கிறார். இப்படிப்பட்ட பிரயாண ஆசாரியர்களை தங்கள் போதனைகளுடன் சபைக்குள் ஊடுருவதற்கு ஏறெடுக்கும் தொடர்ந்தேச்சியான முயற்சியின் காலங்களிலே இவர்கள் தனி நபர்களின் ஆதரவையும் விருந்தோம்பலையுமே நம்பி இருக்கிறவர்கள். அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஊழியமே இதுதாங்க ஐயா, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒருத்தர வந்து ஒரு சின்ன ஜெபம் அல்லது ஒரு பாட்டையும் பாடி ஜெபம் பண்ணி காற்று வாங்கிட்டு போயிருவாங்க. ரெண்டு யோவான் உள்ளடக்கத்திலே ஆராயும் போது அது ஒன்று யோவானுடன் சம காலத்திலோ அல்லது அதே சிறிது காலத்திலேயோ எழுதப்பட்டது என்பதை அறிய முடிகிறது. இந்த சுருக்கமான கடிதம் ஒன்று யோவானுடன் சேர்ந்தே செல்கிறது. இதிலே தேவனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே வெளிப்பட்டதை மறுக்கும் தவறான கள்ளப்போதர்களின் ஆபத்து பற்றிய எச்சரிக்கை அடங்குகிறது. புத்தகத்தில் இரண்டு முக்கிய பகுதிகள் உள்ளன. முதலாவது பகுதி முதல் ஆறு வசனங்கள் தேவனுடைய கட்டளைகளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது. இரண்டாவது தவறான ஆசிரியர்கள் தவறான போதர்களோடு ஒத்து போகாதீர்கள் என்று சொல்கிறது. முதலாவது பிரிவில் நாம் பார்க்கலாம், முதல் வணக்கத்திலேயே நான்கு முறை சத்தியம் 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 என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறதை நாம் முதலாவது வசனத்திலேயே நாம் பார்க்க முடியும். சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தை கடைப்பிடிப்பதற்காக இந்த பெருநர்கள் நேசிக்கப்படுகிறார்கள். கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தில் நடப்பதை அப்போஸ்தலன் பாராட்டுகிறார். மேலும் இக்கட்டளை ஒருவரில் ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. தெய்வீக கட்டளையாக ஐந்தாம் வசனத்திலும் அந்த தெய்வீக கட்டளையை மனிதர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆறாவது வசனத்திலும் நமக்கு மிக தெளிவாய் அவர் வலியுறுத்துகிறார். இரண்டாவது பகுதியை மையமாக நாம் பார்க்கும் பொழுது அடிப்படை கிறிஸ்தவ நடத்தையின் என்று கிறிஸ்தவ நம்பிக்கையின் சோதனைக்கு யோவான் அவர் நம்மை எச்சரிக்கிறார். அதாவது அடிப்படை என்ன, அடிப்படை விசுவாசம் என்ன, இயேசு தேவனுடைய குமாரன், அதுதான் அடிப்படை. ஆனா அடிப்படையே மாற்றி விடுவது, அடிப்படையே மாற்றி விடுவது, இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு நான் நினைத்து என்னுடைய விசுவாசமா இருந்தால் இயேசுதான் பிதா அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும். அப்போதான் அதுதான் அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறார். இயேசு பிதா அல்ல, பிதா இயேசுவினுடைய பிதாவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அவர் தேவன் என்று சொல்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எண்ணிக்கையிலே மூவராய் இருக்கிறார்கள். மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், யுனைட்டடாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசுதான் பிதா என்றால் அவன் அந்தி கிறிஸ்து. நான் சொல்லலங்க, பைபிள் சொல்லுது. நம்முடைய விசுவாசத்தை கவனமாய் நாம் பார்க்க வேண்டும், ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். அதான் இந்த நிருபம் நமக்கு வலியுறுத்துகிறது. நிச்சயமற்ற வகையிலே கிறிஸ்துவை பற்றிய தவறான பார்வையை ஊக்குவிக்கும் அலைந்து கொண்டிருக்கிற இந்த தவறான போதகர்கள் கள்ள ஆசிரியர்களை சிறிது அளவும் அவர்களுக்கு ஊக்கத்தை நாம் மறுக்க வேண்டும், அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகிறார். எப்படி வலியுறுத்துகிறாராம், இதான் இந்த ஹைலைட், இந்த நிருபத்துக்கு இந்த வசனம் ஹைலைட். 10:11 வசனம், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே என்ன பண்ணக்கூடாதாம், ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, வாழ்த்துதல் சொல்ல, ஐயா பிரைஸ் லார்ட் அப்படின்னு முடிஞ்சு போச்சுங்கிறார். ஏன்னா அவனை வாழ்த்துதல் சொல்லாதீங்க. ஏன், 11 வசனம், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவன் என்னெல்லாம் அநியாயம் பண்றான், என்னெல்லாம் அக்கிரமம் பண்றான், என்னெல்லாம் தவறா உபதேசிக்கிறானோ எல்லாத்துக்கும் நானும் பங்காளனாய் மாறி விடுகிறேன்.
அவனை வீட்டில் ஏற்றாத, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாத, ஏன்னா அவன் கள்ள போதகன், அவன் அந்தி கிறிஸ்து, அவனுடைய காரியத்திற்கு நீ உன்னை உடன்பட்டு போகாத சொல்றது யாரு? இவ்வளவு வயசான ஒரு அப்போஸ்தலன், 13 வசனங்கள் ரொம்ப சுருக்கமா எழுதின ஒரு கடிதத்துல அவர் அவ்வளவு இந்த கடுகு சிரிச்சு காரம் பெருசு அவ்வளவு கவனமாய் அவர் சொல்லுகிறதை நம்முடைய வாழ்க்கையில பற்றி கொள்ள வேண்டும். ரொம்ப அழகான ஒரு குறிப்பை இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். 13 வசனம், 12-13 சொல்கிறார், உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும். பழைய காலங்களில் அதை தான் எழுதினாங்க அப்போஸ்தலர்கள், எழுதினதெல்லாம் எப்படின்னா காகிதத்திலும் மையிலையும் எழுதினார்கள். இந்த ரோல்ஸ் ஸ்க்ரோல்ஸ் எல்லாமே அழிந்து போனது. இதுல இருந்து எடுக்கப்பட்ட செகண்ட் காப்பி அல்லது ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லப்படுகிற மெனோஸ்கிரிப்ட்ஸ், அந்த மெனோஸ்கிரிப்ட்ஸ் என்ன சொல்லக்கூடிய தோல் சுருள்கள் இன்றைக்கும் அங்கு நம்ம மியூசியம்ல பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அவைகள் ஆதாரமா இருக்கிறது. அப்போ மையினாலும் எழுத மையினாலும் காகிதத்தினாலும் எழுதப்பட்டதை நாம் இப்பொழுது ஆதாரமாக நம்ம கையில இல்லை, ஆனால் அதிலிருந்து காப்பி செய்யப்பட்டவைகள் தோல் சுருள்கள் நம்முடைய கையிலே, நம்முடைய கையில இல்ல, வேத வல்லுநர்கள் மியூசியம் கையிலே, பழைய ஹிஸ்டாரிக்கன் எல்லாருடைய கைகளிலும் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிற என்பதை சரித்திரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாளிலே மிக அற்புதமாய் நாம் பார்த்தோம். தேவனுடைய சித்தமாக வருகிற வாரத்திலே நான் 3 யோவானோடு உங்களோடு நான் மீண்டும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செவிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். 50 வகுப்பை நாங்கள் காணும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். எங்களுடைய பிரயாணம் நீண்ட பிரயாணமாயிருந்தது. மஸ்கட் தேசத்திலே, மஸ்கட்டிலே நாங்கள் இந்த வகுப்பை துவங்கினோம். இப்பொழுது இந்திய தேசத்திலே உட்கார்ந்து 50 வகுப்பிலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். வாரம் ஒரு புத்தகமாக இன்றைய நாளளவும் இதோ 2 படித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். சத்தியம் எவ்வளவு கூர்மையாய் இருக்கிறது என்று நாங்கள் இந்த நாளிலே பார்க்கிறோம். இன்றும் எங்களுக்கு நேரம் இருக்கிறது. இன்றும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு அவகாசத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எங்களுக்கு நீர் இப்பொழுதும் கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பரிசுத்தத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி மூப்பனாகிய யோவான் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி அந்த நிருபத்தில் எழுதின வார்த்தைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும்படியாய், கவனமாய் இருக்கும்படியாய், நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதிருக்க கடவன் என்று பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதினது போல, இதோ நாங்கள் நிற்கிறவர்களாய் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் கவனமாய் இருக்கும்படியாய் சத்தியத்திலே அனுதினமும், இதோ ஒரு சின்ன ஒரு சருக்கள் எங்கள் முழு வாழ்க்கையையும் கவிழ்த்து போடுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கவனமாய் வாழ வேண்டிய ஒரு எச்சரிப்பை 2 நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எங்களுக்கு ஞானத்தோடு புத்தியோடு நாங்கள் தொடர்ந்து நடந்து கொள்ள உதவித்தாரும். ஒருவேளை இந்த நாளிலே பங்கு கொண்ட எங்களோடு ஐக்கியம் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளிலே பாவ மன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை யாராகிலும் இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய இருதயத்திலே நீரே இடைப்பட்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களையும் உம்முடைய தகப்பனே ராஜ்யத்திலே இணைத்துக் கொள்ளுகிறவர்களாய், கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைத்துக் கொள்கிறவர்களாய் ஒப்பு கொடுக்க நீர்தாமே இடைப்படுவீராக. தேவ தயவு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இந்த நாளில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you.